ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5:10 இருக்குங்க. அந்த டைமுக்கு வந்து எளிமையாச்சு. அண்ட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. ஸோ அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்ததுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா க்ளீனாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சு படுத்தாச்சு. என்னோடய எலும்பின உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து தண்ணி வந்து சுடுதண்ணி குளிக்கிறதுக்காக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டாக செய்கிற வேலை அந்த சுடுதண்ணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி காய வைக்கிறதாங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். வெசல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நீட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாகக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம பாகக்காய் வதக்கணும். அப்படின்னா கசப்பு தெரியாது இல்லைங்களா. அது வந்து எண்ணெயில் பாகக்காயை வதக்கிட்டு நான் வந்து புளி ஊற வைக்கிறது, அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணியிருக்கேன். அண்ட் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேக போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் கார்னெலாம் ரைஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது விசில் வந்துருச்சு. விசில் ஆஃப் பண்ணியாச்சு. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகுது. அண்ட் பாப்பாவோட யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருங்கின மாதிரி இருந்தது. அதனால் அதை வந்து அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் அது வந்து வணங்கிட்டே இருக்கட்டும், அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு அதை வதங்குறப்ப அப்பப்போ போய் கலர் விட்டுட்டு ரெண்டு ட்ரெஸ் தானே சீக்கிரம் அயன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அயன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து ஒரு குட்டியாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா நான் வந்து டெய்லியுமே கோலம் போடுவேன். டைம் இல்லாத அன்னைக்கு விட்டுருவேன், அடுத்த நாள் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரொம்ப பனியும் பெய்யுது, அதனால் வெளியிலேயே வர முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்ததுனால கோலம் போட்டாச்சு. டைம் இப்போ வந்து 7 ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் என்னோடய வேலை வந்து முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து பாவக்காய் செய்கிறது மட்டும்தான், அதை வந்து புளி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன், அது வந்து செஞ்சாச்சு. அண்ட் கானுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து உதுர்த்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. வெசலும் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்ச பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பாத்திரமுமே இல்லை. நான் வந்து ஒரே பாத்திரத்துலேயே பாவக்காய் வணக்கி அதே பாத்திரத்தில் நான் வந்து மறுபடியும் அந்த கிரேவி ரெடி பண்ணேன். அப்படின்றதுனால எந்த பாத்திரமுமே இல்லை. அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாப்பா வந்து போய் ஸ்கூலுக்கெலாம் வச்சு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தம்பி வந்து பார்த்திங்கன்னா எழுந்தாச்சு. தம்பி வந்து ஃபஸ்ட்டு நேரமாக 5 எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் ஒரு 8:30 போல் எழுந்திரிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் நல்லா இலவையில இன்னைக்கு அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து தம்பியை மேலே மாடிக்கு கூட்டிகிட்டு வந்து வெயிலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்போம். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நான் காட்டிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் இலவையிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 10 minutes, 15 minutes பக்கமாக உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளையாண்டுட்டு இருப்பேன். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் லாஸ்ட் பிளாக்ல பார்த்துருப்பீங்க, நான் வந்து உளுந்து மாவை காலையிலேயே அரைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து செய்யலை, அடுத்த நாள் காலையில் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அடுத்த நாள் காலையில் செய்யலை, லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால செய்யலை. ஏன்னா உளுத்தங்கஞ்சி செஞ்சு அதை 6 அப்புறம் தான் குடிக்க முடியும். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து நான் காலையில் நேரமாக 4 போல் எழுந்திரிச்சு செஞ்சு ஆரம்பித்தேன் அப்படின்னா தான் குடிக்க முடியுன்றதுனால நான் செய்யலை. சரி ஈவினிங் செய்யலாம், ஈவினிங் அங்கே வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டீக்கு பதிலாக அதை வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும் டைமு, அது செஞ்சிட்ருக்கேன். நல்லா வாசனைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டி போட்டிருக்கேன். அண்டு பாதாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பாதாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம். நான் வந்து இது ஒரு பாயாசம் டேஸ்ட்ல தான் செய்வேன். நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு செய்வேன். பார்க்கறதுக்கு பாயாசம் மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்கன்னா கஞ்சி அப்படின்னு சொன்னால் கஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் தட்டி போடுறது, முந்திரியோ இல்லை பாதாமோ ஏதாவது ஒன்று போடுறது, நம்ம நட்ஸ் கூட என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் தேங்காய் துருளையும் நான் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாயாசம் டேஸ்ட்ல தான் இருக்கும். நம்மளோட வ்ளாகில் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செஞ்சிருவேன். எல்லா டைமும் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் பாதாம் வீட்டில் இருந்தது, அதனால் நான் வந்து அதை சாப் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தேங்காய் துருவி போட்டு ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சிருக்கேன். ஈவினிங் டைம்ல டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வர மாதிரி தான் நான் வந்து காய்ச்சிருக்கேன் உளுத்தங்கஞ்சி நிறையவே. அண்ட் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருந்தது. சரி தோசை சுட்டுட்டு நம்ம பருப்பு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பருப்பு சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ரேஷனில் கொடுத்த துவரம் பருப்பில் தான் செய்கிறேன். பட் இது கடலை பருப்புலையும் செய்யலாம், பட்டாணி பருப்புலையும் செய்யலாம். கடலை பருப்பில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் துவரம் பருப்பில் செஞ்சால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரேஷனில் கொடுத்த துவரம் பருப்பு வந்து எப்படியாவது தீத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மந்த்லி மந்த்லி வந்து ரேஷனில் கொடுப்பாங்க.
ஸோ அதனால் நான் வந்து வடை செய்கிறது இந்த மாதிரி பருப்பு சட்னி செய்கிறது அந்த மாதிரி செஞ்சு தான் தீப்பேன் தீத்துருவேன். சாம்பாரும் இதில் தான் நான் மேக்ஸிமம் வைப்பேன். மேக்ஸிமம் கடையில் வந்து துவரம் பருப்பே நான் வாங்கவே மாட்டேன், எப்பவுமே வாங்க மாட்டேன். ஏதாவது சம்டைம்ஸ் அப்படிங்கும் போது நான் வந்து வாங்குவேன். இப்போ வந்து விசேஷம் எல்லாத்துக்கும் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா தான் வாங்குவேன். மற்றபடி நான் வந்து ரேஷனில் கொடுக்க துவரம் பருப்பே தான் எப்பவுமே நான் சாம்பார் வைப்பேன். 2 weeks once அந்த மாதிரி தான் நான் வந்து பருப்பு சாம்பார் துவரம் பருப்பு சாம்பார் வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது தீரலை அப்படின்றதுனால நான் வந்து பருப்பு சட்னி செய்யலான்னு சொல்லி அதை வந்து செஞ்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து அதை வறுத்து எடுத்தாச்சு. நல்லா கிரன்ச்சி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதை நல்லா கிரன்ச்சி ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2-3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட விருப்பம் எவ்வளோ காரத்துக்கு தேவையான வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். தக்காளி வந்து கடைசியாக ஆட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா போதும். அண்ட் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பருப்பு சட்னி செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த வெங்காயம் அந்த மசாலாலாம் நிறையா போட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையா மசாலா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா பருப்பு போட்டிருக்கேன். அண்ட் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அது வந்து நல்லா கிரன்ச்சியாகிற வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு. அண்ட் வெங்காயம் அந்த மிளகாய் கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி நான் வந்து கொஞ்சம் புளி ஆட் பண்ணியிருக்கனால 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சி தோசைக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.